கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத ரட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. விஸ்வ விஜயனான விஷ்ணுவின் வக்ஷஸ்தலத்தை வாசஸ்தானமாய் உடைய விஜயலக்ஷ்மியின் விலக்ஷணமான திருநாமங்களை வாரந்தோறும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 99வது திருநாமத்தை அனுபவிப்போம். விஷ்ணு பத்னி எனும் திருநாமம் இது. எம்பெருமான் திருமார்பையே தனக்கு வாசஸ்தானமாய் உடையவள் பிராட்டி, அங்கே இருப்பாள் என் நிலையிலும் அப்படிங்கிற விஷயத்தை போன வாரம் அனுபவித்தோம். பிராட்டி எம்பெருமானுக்கு எல்லா விஷயங்களிலும் உறுதுணையாக இருக்கிறாள். தர்மபத்னியினுடைய கடமை என்னவோ அதை செய்வதற்கு முன்னிலையில் இருக்கிறாளாம் பிராட்டி. எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உண்டு. பரநிலை, வியூகநிலை, விபவநிலை, அர்ச்சாநிலை, அந்தர்யாமி நிலை. இந்த 5 நிலைகளிலும் பிராட்டி எம்பெருமானோடையே இருக்கிறாள். வைகுண்டத்தில் எம்பெருமானை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது தேவி பூஷாதி ஜுஷ்டௌ ஜனேது பகவான் சர்ம வைகுண்டநாதா அப்படின்னு சொல்றது ஸ்லோகம். பிராட்டியோட சேர்ந்து எம்பெருமானை தியானம் பண்ணணும். பிராட்டி தர்மபத்னியாக அங்க இருக்காள் ஸ்ரீ வைகுண்டத்தில் அப்படின்னு சொல்றது. அதே போல வியூக தசையில எம்பெருமான் திருப்பார்கடல் அப்பனாக இருக்கும் பொழுது அவனுடைய திருவடி தாமரையை வருடி கொடுத்து கொண்டு பிராட்டி எப்பொழுதும் சேவை சாதிக்கிறாள். மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தனா அப்படின்னுவார் சுவாமி தேசிகன். அப்படி மலர் மகளோடையே எம்பெருமான் சேவை சாதிக்கிறார் வியூக தசையிலும். அங்கேயும் சபத்னீகனாக சேவை சாதிக்கிறார். அடுத்தது விபவ தசை. விபவாவதாரம் எதுவாயிருந்தாலும் பிராட்டி அவதாரம் செய்கிறாள் அப்படின்னு போன திருநாமத்திலேயே பார்த்தோம். ராகவனாக வந்தா வைதேகியாக வருவாள், கிருஷ்ணனாக வந்தா ருக்மிணியாக வருவாள். அந்யேஷு ச அவதாரேஷு விஷ்ணோரேஷா அனபாயினி அப்படின்னுவார் மகரிஷி. எந்த அவதாரம் எடுத்தாலும் அனபாயினியாக விட்டு பிரியாதவளாக லக்ஷ்மி தேவி அவதாரம் செய்கிறாள் எம்பெருமானோட கூட அப்படின்னு தெரிகிறது. விபவாவதாரம் எதுவாயிருந்தாலும் அதுல சபத்னீகனாகனதான் இருக்கிறான் எம்பெருமான். அடுத்தது அர்ச்சாநிலை. அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் எப்பொழுதும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். இதில் விபவ தசைக்கும் அர்ச்சா தசைக்கும் நடுவுலையும் கல்யாணங்கள் நடக்கிறது. அது ஒரு சுவாரஸ்யம். விபவாவதாரத்தில் கல்யாணம் நடந்திருக்கும், அது இன்னைக்கு அர்ச்சா தசையில் நமக்கு சேவையாறுது. அது எந்த மாதிரி கல்யாணங்கள்னு பார்த்தா, எம்பெருமான் ஒப்பில்லாத அப்பனுக்கும் பூமி தேவிக்கும் நடந்த திருக்கல்யாணம். அது ஒரு விபவாவதாரமாக நடந்து அது இப்பொழுது அர்ச்சாமூர்த்தியாக நமக்கு திவ்யதேசத்தில் சேவையாருது. அதே போல ஸ்ரீனிவாசனுடைய திருக்கல்யாணம் விபவ தசையில நடந்தது கல்யாணம். இன்றைய தினம் எம்பெருமானும் பிராட்டியும் நமக்கு அர்ச்சா தசையில சேவை சாதிக்கிறார்கள். இப்படி விபவாவதாரம் அதுல கல்யாணம் பிறகு அர்ச்சா தசையில நமக்கு சேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு விபவ தசையில எம்பெருமான் இருக்கார், பிறகு அர்ச்சாவதாரமாக ஆயிட்டார், அதற்கு பிறகு பிராட்டி விபவ தசையில வந்து திருக்கல்யாணம் நடக்கிறது. அது எங்க நடக்கிறதுன்னு பார்த்தா ஸ்ரீ நிருசிம்மனுக்கும் செஞ்சுலக்ஷ்மி தாயாருக்கும் நடந்த கல்யாணம். எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தியா ஏழி ஆனத்துக்கப்புறம் பிராட்டி விபவ தசையில வராள். அவளுக்காக திருப்பி எம்பெருமான் அவதாரம் எடுத்து திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி ஒரு சுவாரஸ்யம். இன்னொரு சுவாரஸ்யம், எம்பெருமான்கள் எல்லோரும் அர்ச்சா தசையில இருக்கிறார்கள். விபவ தசையில பிராட்டி அவதாரம் பண்றா, அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் நடக்கிறது. இது எந்த கல்யாணம்னு பார்த்தா ஆண்டாளினுடைய திருக்கல்யாணம். ஆண்டாள் விபவாவதாரத்துல இருக்கா, 108 திவ்யதேச எம்பெருமான்களையும் அர்ச்சா தசையில கொண்டு வந்து பெரியாழ்வார் முன்னாடி நிறுத்தறார். ஆண்டாள் சுயம்வரம் நடக்கிறது. அப்படி எம்பெருமான் திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்கிறார். இப்படி பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வது எம்பெருமானுக்கு நோக்காக இருக்கிறது. ஏன்னா எம்பெருமானுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பது ரொம்ப பிடிக்குமாம். ஆசிரமங்களுக்குள் சிறந்தது கிரகஸ்தாசிரமம். ஏன்னா
கிரகஸ்தனை அண்டிதான் பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர்களோ சந்நியாசிகளோ இருக்கிறார்கள். கிரகஸ்தன்தான் இவர்களுக்கெல்லாம் வேண்டிய தனதானியங்களை சம்பாதிச்சு கொண்டு வருகிறான். அவன்தான் இந்த சமுதாயத்தை நிலைநாட்டி வைக்கிறான். அதனால கிரகஸ்தாசிரமம் உயர்ந்த ஆசிரமம். அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கணும்னு எம்பெருமான் எண்ணுகிறார். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து பல தர்மங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார் எம்பெருமான். அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு தேவையானது திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டால் பலவித வேள்விகளுக்கு அர்ஹனாக ஆகிறான் அந்த கிரகஸ்தன். கிரகஸ்தாசிரமம் ஏற்கொள்ளும் பொழுது, திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளும் பொழுது, முத முதல்ல அக்னியை சுத்தி வலம் வரா பெண்ணும் பிள்ளையும் சப்தபதி நடக்கிறது அப்படின்னு சொல்லுவா. அது எல்லா விதமான திருக்கல்யாணங்கள்லையும் பிரசித்தம். தட்சிண பாரதத்திலும் சரி, உத்தர பாரதத்திலும் சரி, சப்தபதி நடந்தால்தான் கல்யாணம் பூர்த்தியாருது அப்படின்னு கருதப்படுகிறது. இப்படி சப்தபதி நடந்துட்டு இந்த பிள்ளை பெண்ணை பார்த்து பல மந்திரங்கள் சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது மூன்று சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்றான். என்ன சொல்றான்னா, பெண்ணே நீ பூமியை போல, நான் ஆகாசம் போல அப்படிங்கிறான். அதே போல பெண்ணே நீ வாக்கை போல, நான் மனசை போல அப்படிங்கிறான். அதே போல நீ ரிக்வேதம் போல, நான் சாமவேதம் போல அப்படின்னு சொல்றான். இப்படி இந்த பிள்ளை பெண்ணை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, கல்யாணங்கள் எல்லாம் லக்ஷ்மி நாராயண கல்யாணம் போல் நடக்கிறது அப்படின்னு ஒரு ஐதிஹ்யம் உண்டு. அந்த வரனும் வதுவும் நாராயணனும் லக்ஷ்மியுமே அப்படின்னு கருதப்படுகிறது. அதனாலதான் இந்த மூன்று விஷயங்களை இந்த வரன் வதுவை பார்த்து சொல்றான். இது எல்லாம் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பொருத்தம். அவாளே தான் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு தெரியறது. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன சொல்றான், பிள்ளை சொல்றான், நான் ஆகாசம் நீ பூமி அப்படிங்கிறான். ஆகாசம் அப்படிங்கிறது விஷ்ணு பதம், விஷ்ணு இருக்கக்கூடிய இடம், அது விஷ்ணுவே சாட்சாத்தாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். அதே போல பிருத்திவி அப்படிங்கிறது பூமாதேவியான பிராட்டி. இப்படி எம்பெருமானும் பிராட்டியும் போல நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அந்த இடத்துல அந்த வரன். அது மட்டும் இல்லையாம், ஆகாசத்திலேந்து பொழியற அன்பு போல கணவன் பொழியற அன்பு மனைவி கிட்டக்க இருக்குமாம். வேற எந்த உறவு கிட்டேந்து அவளுக்கு அன்பு கிடைச்சாலும் அது ஏதோ மேலோட்டமாக பாய்ந்த நீர் போல இருக்குமாம். சாக்ஷாத் ஆகாசத்திலேந்து மழை பொழிஞ்சா பூமி எப்படி அப்படியே சுகந்தம் வீசி சந்தோஷத்தோட பொங்குமோ அதை போல் இருக்குமாம் இந்த பெண்ணுக்கு கணவனுடைய அன்பு. அதை குறிக்கும் இந்த இடத்துல ஆகாசம் போலவும் பூமி போலவும் இருக்கு அப்படிங்கிற விஷயம். இது எம்பெருமானே சாக்ஷாத் ஆகாசமாகவும் பிராட்டி பூமியாகவும் இருப்பதையும் சொல்றது. அடுத்த விஷயம், நான் மனஸ் நீ வாக் அப்படிங்கிறார் எம்பெருமான். பிராட்டிக்கு வாக் அப்படிங்கிற திருநாமமே உண்டு. மூன்றாவது திருநாமம் நாம் பார்த்திருக்கிறோம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில். அதே போல இந்திரியங்கள்ல தலை சிறந்தது மனசு, அதுவாகவே எம்பெருமான் இருப்பாராம். அதனால மனசு நான் வாக்கு நீ அப்படி இருக்கணும் எம்பெருமானும் பிராட்டியும் போல அப்படின்னு குறிப்பிடுறான் இந்த இடத்துல அந்த வரன். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நான் சாமவேதம் போலவும் நீ ரிக்வேதம் போலவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றான் எம்பெருமான். கீதையில தானே சொல்லியிருக்கார், வேதங்களுக்குள் நான் சாமவேதம் அப்படின்னு. அதனால இந்த இடத்துலயும் சாமவேதம் அப்படிங்கிறது சங்கீதம், எம்பெருமானை குறிக்கும் அப்படிங்கிறது விளக்கம். அதே போல ரிக்வேதம் அப்படிங்கிறது சந்தஸ் பிராட்டியை குறிக்கும் அப்படிங்கிறது விளக்கம். ஏன்னா அவள் தான் சப்தங்களாக சந்தஸாக வாக்காக இருப்பவள். இப்படி எம்பெருமானும் பிராட்டியும் போல அந்த வரனும் வதுவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகாக வேத மந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லி கிரகஸ்தாசிரமத்தை ஏற்கொள்கிறான் அந்த வரன். எம்பெருமானும் இதெல்லாம் சொல்லிதான் கல்யாணம் பண்ணிண்டாராம் ஆண்டாளை அப்படின்னு ஆண்டாள் தானே தன் வாக்கால சொல்றா. வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணில் படுத்து பருதி வைத்து காய்ச்சின மகளிர் அண்ணானின் கைப்பற்றி தீவலம் செய்யக்கனாக்கண்டேன் தோழினான் அப்படிங்கிறா.
இப்படி அழகா சப்தபதி நடந்து இந்த மந்திரங்கள் எம்பெருமான் சொன்னதை ஆண்டாள் குறிப்பிடுறா இந்த இடத்துல. இப்படி அற்புதமான கிரகஸ்தாசிரமத்தை ஏற்கொண்டு தர்மபத்னியாக லக்ஷ்மியை ஏற்கொண்டதுனால எம்பெருமான் ஒரு பெரிய வேள்வியை செய்யறதுக்கு தயாராயிட்டானாம். அது என்ன வேள்வி? அதை நமக்கு சுவாமி தேசிகன் காண்பித்து கொடுக்கிறார். ஒரு பெரிய வேள்வி, அதுக்கு அஹீனம்னு பேராம். அஹீனம் அப்படின்னா தொடர்ந்து செய்யற வேள்வி. அது எதற்காக செய்கிறார்? அவனத்துக்காக செய்கிறாராம் எம்பெருமான். அவனம் அப்படின்னா ரக்ஷணம் அப்படின்னு அர்த்தம். சரணாகதர்களை ரட்சிக்கும் வேள்வியை எம்பெருமான் செய்கிறார். அதற்கு கமலா அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி அவருக்கு தர்மபத்னியாக இருந்து துணை புரிகிறாளாம். ஒரு வேள்வி செய்யணும்னா ரித்விக்குகள் வேணும். அவள்லாம் யார் இந்த வேள்வியில எம்பெருமானுக்கு அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானுடைய கருணை முதலிய குணங்களாம். இப்படி அற்புதமான சரணாகத சந்தானம் அப்படிங்கிற வேள்வியை செய்ய கமலா அப்படிங்கிற தர்மபத்னியை பக்கத்துல வச்சுண்டு கருணை முதலிய குணங்களை ரித்விக்ககளாக வச்சுண்டு எம்பெருமான் கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறார் அப்படின்னு அழகா ரணபுங்கவஸ்தவத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீன மாத்யம் சதர்மஸ்தரன்ய சேவனியா. இப்படி அற்புதமான வேள்வியை நடத்தணும், அதுக்கு அருகதை வேணும் அப்படின்னா பிராட்டி எம்பெருமான் பக்கத்துல இருக்கணும். அந்த விஷ்ணுவுக்கு பத்னியாக லக்ஷ்மி தேவி இருந்தால்தான் நம்மளையெல்லாம் எம்பெருமான் காப்பாற்ற முடியும். அதனால விஷ்ணு பத்னி அப்படிங்கிற உயர்ந்த திருநாமத்தால வேதமே பிராட்டியை கொண்டாடுகிறது. லக்ஷ்மி காயத்ரியை சொல்லும் பொழுது விஷ்ணு பத்னி அப்படின்னு தான் வேதம் லக்ஷ்மி தேவியை குறிப்பிடுறது. அப்பேற்பட்ட வசந்த திருநாமம் பிராட்டிக்கு விஷ்ணு பத்னி அப்படிங்கிறது. விஷ்ணு பத்னிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளிச் செய்த நிருக்தி ஸ்லோகம். பிரபன்ன சம்ரக்ஷண யஜ்ஞ தீக்ஷாம் ததாதி விஷ்ணு கமலாஸ்ய பத்னி தத்விஷ்ணு பத்னி பிரதிதா ததோசௌ மந்த்ரேபி காயத்ரி அபிதே ததீயே. விஷ்ணு பத்னி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் எம்பெருமான் விஷ்ணு பத்னியோட சேர்ந்து அவசியம் நம்மளை எல்லாம் ரட்சிப்பார் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம். வாங்கள், விஷ்ணு பத்னியை நமஹா.